வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் எதை பத்தினா, இந்த உலகத்துல மொத்தம் 241 நாடுகள் இருக்கு. இந்த 241 நாடுகள்ல 195 நாடு வந்து அங்கீகரிக்கப்பட்ட நாடுன்னு சொல்லலாம். எந்த நாட்டுல நதிகளே இல்லாத நாடு, அதாவது ஆறுகளே ஓடாத நாடு எந்த நாடுன்னு சொல்லிதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஏன்னா ஆறு குடிக்க தண்ணி தரும், மீன் பிடிக்கலாம், அதுலேருந்து கரண்ட் தயாரிக்கலாம், இந்த மாதிரி எவ்வளோ பல ஆயிரம் விஷயம் இருக்கு. ஸோ அந்த ஆறு வந்து ஒரு நாட்டுல இல்லைன்னா அது எவ்வளோ பெரிய பாதிப்பா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆறுகளே இல்லாத நாடுகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்க போகிறது சவுதி அரேபியா. ஆறுகளே இல்லாத நாடுகளில் இந்த நாடு தான் ரொம்ப ரொம்ப பெரிய நாடு. இங்கே வந்து ஆற்றன் கரை தான் இருக்குது, அந்த இடத்துல ஆறே ஓடாதான். அதாவது ஆற்றுப்படுகை எல்லாமே வறண்டு போச்சான். ஆசியா கண்டத்திலே அஞ்சாவது பெரிய நாடு வந்து சவுதி அரேபியா தான். மற்ற நாடுகள்லாம் பார்த்தோம்னா பஹாமாஸ், இந்த நாட்டில் ஆறுகளே கிடையாது, இருந்தாலும் இந்த நாட்டில் ஏரிகள் நிறைய இருக்கான். இதே சவுதி அரேபியா வந்து காசு கொடுத்து தண்ணியெல்லாம் வாங்கணும், ஆனால் இவங்களுக்கு அந்த நிலைமை வராது. காரணம், ஏரிகளை ஓரளவுக்கு பாதுகாத்தாலே அவங்களுக்கு தண்ணி கிடைச்சிரும். அந்த ஏரிகள் கூட மழை பெஞ்சாதான் தண்ணியும் ரொம்ப. ஸோ வெயில் காலத்தில் அவங்க கஷ்டப்பட வாய்ப்பு இருக்கும். அடுத்தது பஹ்ரைன், குவைத், மால்தீவ்ஸ், மால்டா, மார்ஷல் ஐலாண்ட், மொனாக்கோ, ஓமன், கத்தார், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், அப்புறம் வேட்டிகன் சிட்டி. இந்த எல்லா நாடுமே ஆறுகளே இல்லாத நாடுகளாகும். இப்போ வேட்டிகன் சிட்டின்னு பார்த்தீங்கன்னா உலகத்திலே ரொம்ப ரொம்ப சின்ன நாடுன்னு வாங்க. நாட்டோட சுற்றளவுன்னு பார்த்தாலே 0.17 ஸ்கொயர் மைல்ஸ் தான், அதாவது 44 ஹெக்டர்ஸ் மட்டும் தான். இன்னும் புரியுற மாதிரி சொல்ல போனா இந்த மொத்த நாடே வெறும் 110 ஏக்கர் தானா, அரை கிலோமீட்டருக்கும் குறைவான நாடா இது. ஏன்னா ஒரு கிலோமீட்டர்னா 247 ஏக்கர் வரும், இதுல வெறும் 110 ஏக்கர் தான் இந்த மொத்த வேட்டிகன் சிட்டியே. இந்த குட்டி நாடு வந்து ரோம் நகரத்தை சுத்தி இருக்கு. இங்க எந்த ஒரு இயற்கை வளமும் கிடையாதான். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது லிபியா. இந்த நாடு ஆப்பிரிக்கால இருக்கு. ஆப்பிரிக்காலே ஒரு பெரிய நாடுன்னு சொல்லலாம். இந்த நாட்டுல பாதி நிலப்பரப்பு பாலைவனத்தாலேயே ஆக்கிரமிப்புப்பட்டது. உலகத்திலே இந்த நாட்டுலதான் அதிகமா வெயில் இருக்குமா. அதே சமயத்துல இந்த நாட்டுல நதிகளே கிடையாது. கிரேட் மேன்மேட் ரிவர்ஸ்ன்னு வாங்க, அதாவது பூமி கடியில ஒரு 1-2 அடிக்குள்ள ஒரு பெரிய பைப்பை வந்து பிக்ஸ் பண்ணுவாங்களாம். பெரிய பைப்பு உலகத்திலேயே அதுதான் லென்த்தான மேன்மேட் ரிவரா. அந்த பைப்பு மூலியமா தான் அந்த மொத்த நாட்டுக்கும் தண்ணி சப்ளை ஆகுமா. ஆறுகளே இல்லாத நாடை பத்தி பார்த்துட்டோம். இனிமேட்டு ஆறுகள் அதிகமா உள்ள நாடை பத்தி பார்க்கலாம். இது கண்டிப்பா ஓரளவு சுவாரஸ்யமா இருக்கும் நான் நம்புறேன். பங்களாதேஷ். உலகத்திலே பங்களாதேஷ்ல மட்டும்தான் 90% நிலப்பரப்புல நிறைய ஆறுகள், கிளை ஆறுகள், கால்வாய்கள், அதாவது 90% இடம் வந்து நீர்நிலையமாவே இருக்குமா. அதாவது எங்க பார்த்தாலும் தண்ணி பைப்பு, கால்வாய், ஏரி, குளம் அந்த மாதிரி நிறைய இடத்துல ஃபுல்லா நீர் ஆகாரமாவே இருக்குமா. அதுக்கடுத்து ரஷ்யா. பங்களாதேஷ் சின்ன நாடு, அங்க நிறைய தண்ணி இருக்கு. ரஷ்யா வந்து உலகத்திலே பெரிய நாடு. ரஷ்யாவில் மொத்தம் 36 ஆறுகள் இருக்காம். அதாவது நம்ம ஊரில் எப்படி கங்கா யமுனான்னு இருக்கோ அந்த மாதிரி ரஷ்யாவில் 36 ஆறுகள் வற்றாத ஆறுகளாக இருக்காம். அதாவது ஜீவ நதின்னு சொல்லுவாங்க. அந்த 36 ஆறுகளோட கிளை நதிகள், அதுங்க பிரிஞ்சு போட இடம் எல்லாத்தையும் சேர்த்தோம்னா 100,000 நதிகள் இருக்குமா ரஷ்யாவில் மட்டுமே. உலகத்தில் எந்த நாட்டிலையுமே இந்த அளவுக்கு நதிகள் கிடையவே கிடையாதான். இதுக்கு அடுத்தது பார்த்தா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. 27 ஜீவ நதிகள் இருக்காம். பிரேசில்ல 22 நதிகள் இருக்காம். சைனாவில் 24 நதிகள் இருக்காம். கனடால 13. ஆப்பிரிக்கா கண்டத்துல உள்ள காங்கோ நாட்டுல 8 நதிகள் இருக்கான். அதே மாதிரி உலகத்திலே காங்கோ ரிவர், அதான் காங்கோ நாட்டுல ஓடக்கூடிய காங்கோ ரிவர் தான் மிகவும் ஆழமான நதின்னு சொல்லுவாங்களாம். காரணம், அந்த நதியோட ஆழம் பார்த்தோம்னா 720 அடி இருக்குமா. உலகத்திலே இந்த நதி மட்டும் தான் மிகவும் ஆழமான நதியா. இந்தியா மொத்தம் 9 ஜீவ நதிகள் இருக்காம். அது பார்த்தோம்னா கங்கா, யமுனா, பிரம்மபுத்திரா, மகாநதி, நர்மதா, கோதாவரி, தாபி, கிருஷ்ணா, அந்த காவேரி. இப்ப இதுக்கு அடுத்தது உலகத்திலேயே மிகவும் சிறிய நதி, அதாவது ஸ்மாலஸ்ட் ரிவர் இன் தி வேர்ல்ட், ரோய் ரிவர். இந்த ஆறு தான் உலகத்திலே மிகவும் சிறிய நதியா. இந்த நதி வந்து கின்னஸ் புக் ரெக்கார்ட்ல இடம்பெற்றிருக்கான். இதோட நீளம்னு பார்த்தோம்னா வெறும் 200 அடிதானா. இந்த நதி எங்க இருக்குன்னா அமெரிக்கால தான் இருக்கான். மிசோரி நதி பக்கத்துல இருக்கா இந்த நதி. 20 முன்னாடி சைனால மொத்தம் கிளை நதிகள், பெரிய நதி, எல்லா நதியும் சேர்த்து 50,000 நதிகள் இருந்திருக்குமா. இப்போ அதாவது 20 கழிச்சு இப்ப பார்த்தோம்னா அந்த 50,000 நதியில 28,000 நதி வந்து காணா போயிச்சான். அதாவது பிசினஸ், கார்பரேட், மனிதர்களால வந்து 28,000 நதிகள் வந்து அழிச்சிட்டாங்களாம். உலகத்திலே சின்ன நதி வந்து ரோய் ரிவர்னு சொன்னேன். உலக அளவில் இந்திய அளவில் மிகவும் சிறிய நதின்னு பார்த்தோம்னா ஆறுவாரி ரிவர். இந்த நதி எங்க இருக்குன்னா ராஜஸ்தான் ஸ்டேட்ல இருக்கான். இந்த நதியோட நீளம் பார்த்தோம்னா வெறும் 90 கிலோமீட்டர் தானா. இதே ரோய் ரிவர் வந்து வெறும் 200 அடி. இந்த ரிவர்னு பார்த்தோம்னா 90 கிலோமீட்டரா நீளம். அதுக்கப்புறம் இந்தியாவில் ஓடக்கூடிய மிகவும் நீளமான நதின்னு பார்த்தா இந்தஸ் ரிவர். இந்தியாவில் மட்டும் இல்லை, ஆசிய கண்டத்திலேயே ஒரு நீளமான நதின்னு சொன்னால் அது இந்தஸ் ரிவர் ஆகுமா. இதே உலக அளவில் நீளமான நதின்னு பார்த்தோம்னா ஆப்பிரிக்கா கண்டத்தில் ஓடக்கூடிய நைல் நதி. இந்த நதியோட நீளம் பார்த்தோம்னா 6,650 கிலோமீட்டரா. இந்தியாவில் சின்ன நதி 90 கிலோமீட்டர்னு,
உலகத்திலே பெரிய நதியோட நீளம் வந்து 6,650 கிலோமீட்டரா. இதுக்கப்புறம் கடைசியா பார்க்க போறது உலகத்திலே மிகவும் சுத்தமான நதி, ரொம்ப கிளீனான தண்ணீர் ஓடக்கூடிய நதி எதுன்னு பார்த்தோம்னா ரிவர் தேம்ஸ். இந்த தேம்ஸ் நதி எங்க இருக்குன்னா லண்டன்ல இருக்கான். இத்தனைக்கும் நதியை சுத்தி நிறைய நகரம்லாம் இருக்கு, இருந்தாலும் அந்த நாட்டோட கவர்மெண்ட் இந்த நதியை ரொம்ப பாதுகாப்பா பார்த்துட்டு வராங்களா. மீண்டும் அடுத்த ஒரு காணொலி உங்களை சந்திக்கிறேன். நன்றி.